சென்னையில் பள்ளிக்கரணை புழுதிவாக்கம் பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமை செயலர் இறையன்பு நேற்று ஆய்வு செய்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பணியின் போது உயிரிழந்த கூடலூரைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரின் உடல் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது பாஜகவில் பத்திரிகையாளர் ஒருவரின் மூலம் கே ராகவனை காலி செய்த அண்ணாமலை கோவை சம்பவத்தில் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரை காலி செய்ய வேலை செய்து வருகிறார் என திமுகவின் செய்தித் தொடர்பு இணை செயலாளர் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற இரண்டு நாள் அரசியல் பயிலரங்கத்தில் முக்கிய பிரமுகர்கள் பலர் கட்சி நிர்வாகிகளுக்கு பாடம் எடுத்தனர் பீட்டர் அல்போன்ஸ் ஜெகத்கஸ்வார் திருமுருகன் காந்தி தனியரசு என முக்கிய பிரமுகர்கள் பலர் தமிமுன் அன்சாரியின் அழைப்பை ஏற்று அந்த பயிலரங்கத்தில் பேசினர் கோயம்புத்தூர் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற கோட்டை ஈஸ்வரன் கோவில் பகுதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை சென்றார் கும்பிட்டபடியே கோவிலுக்கு சென்ற அவர் அங்கு வழிபாடு செய்துவிட்டு பின்னர் கோவில் பூசாரிகளிடம் கார் வெடிப்பு குறித்து விசாரித்தார் ராசிபுரத்தில் நகரசபை கூட்டத்திற்கு பெண் கவுன்சிலர் ஒருவர் வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்த சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதிமுகவில் பிரிந்த தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் என ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் சங்கரலிங்கம் தாம் வணங்கும் பசும்பொன் சித்தர் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என உருக்கமுடன் பிரார்த்தித்துள்ளார் துவரம் வறுப்பு கொள்முதல் மற்றும் டெண்டரில் எல்லாம் தன்மையாகவே நடப்பதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாட்டு மண் எப்படி இருக்க வேண்டும் என முத்துராமலிங்க தேவர் நினைத்தாரோ அதனை பாஜக நிறைவேற்றும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தலைவாசல் அருகே தனியார் நூல் மில்லில் கொத்தடிமைகளாக வேலை செய்த முப்பத்தைந்து வடமாநில பெண்கள் மீட்கப்பட்டு எட்டு மணி நேர விசாரணைக்கு பின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் காரைக்கால் கடற்பகுதியில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் மாயமாகியுள்ளார் தமிழகம் முழுவதும் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் வேளாண்மை துறையின் திட்டங்களை விளக்கும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன கொடுங்கோல் சட்டத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டியவர் பசும்பொன் தேவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் நேதாஜியின் கரத்தை வலுப்படுத்தியவர் தென்னகத்து போஸ் என்று அன்போடு நினைவு கூறப்படும் பசும்பொன் தேவரின் தீரத்தையும் தியாகத்தையும் நற்பணிகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் மத்திய அரசுக்கு பயப்படுகிறார்கள் என அமைச்சர் கே என் நேரு திருச்சியில் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் இரு அணிகளையும் பாஜக தான் ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது என்றும் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் தமிழக அதிகாரிகள் மத்திய அரசுக்கு பயப்படுகிறார்கள் என்றும் கே என் நேரு பேசியுள்ளார் பெரம்பலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஐம்பத்து ஆறு பேருக்கு நியாயம் கிடைக்க அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார் உலகிலேயே அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறை என்ற பெயரை இந்திய பாதுகாப்புத்துறை பெற்றுள்ளது அதே நேரத்தில் ராணுவத்துறைக்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு மேலும் தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் அபராதத்தை இந்திய தொழில் போட்டி கண்காணிப்பு ஆணையம் விதித்துள்ளது குஜராத்தில் கேபிள் பாலம் அருந்து விழுந்த விபத்தில் நூற்று முப்பதுக்கு மேற்பட்டோர் பலியாகிய நிலையில் இதுதான் குஜராத் மாடலா என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது